உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆலூ பூரி வித் ஸ்வீட் சட்னி. இந்த சுவையான ஆலூ பூரி உங்களுக்கு வேணும்னா மங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். எம்மி ஆலூ பூரிக்கு தேவையான பொருட்கள் வீட் ஃப்ளார், ரவா, சில்லி பவுடர், கொரியாண்டர், பாயில் பொட்டேட்டோஸ், கேரம் சீட்ஸ், சால்ட், கரம் மசாலா, கசூரி மெத்தி, பிசையறதுக்கு தண்ணி, அப்புறமா எண்ணெய். இப்போ மாவு பேச ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவு போட்டுடலாம். ரவா, சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, கேரம் சீட்ஸ் அதாவது ஓமம், கசூரி மெத்தி, கோரியாண்டர் லீவ்ஸ். மாவு பிசையறதுக்கு முன்னாடி கை கழுவிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விடாதீங்க, ஏன்னா பொட்டேட்டோஸே கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டுடலாம். பொட்டேட்டோஸ் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாடிங்க, திக்காக இருக்கணும் மாவு, ஏன்னா அப்போ தான் பூரி நல்லா வரும். மாவை பிசைஞ்சாச்சு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மாவு 15 மினிட்ஸ் சூறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். 5-6 காஞ்ச மிளகாய், 2 பிரியாணியில் 1 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் இது இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்வீட் சட்னி செஞ்சிடலாம். தவா வச்சாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் பிரியாணியில் பட்டை இது மூடி சேர்த்துடலாம். 2 வடக்கு வடக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ உப்பு சேர்த்துடலாம். இது 1 டீஸ்பூன் உப்பு. தண்ணி எதுவும் ஊற்ற முடியாது, ஆனால் ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். தக்காளியே ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளை சேர்த்துடலாம். வெல்லம் போட்டு சுண்டி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி தட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டு ரோலிங் பின் எடுத்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு தட்டியாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுக்க கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க மாவெல்லாம் அடைச்சி தரட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பூரியா போட்டு எடுத்துடலாம்.
நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பொரியும் போட்டு எடுத்துடலாம். நம்ம சுவையான ஆலு பூரி வித் ஸ்வீட் சட்னி ரொம்ப சுவையாக ரெடி ஆயிருக்கு. இது நார்த் இந்தியனோட ஸ்பெஷல், அதுவும் என்னோட ஃபேவரட்டும் கூட. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.